ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு செந்தில் சார்ஸ். கேஆர்கே இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இது ட்ரெய்லர் ரிவ்யூ போட்டிருந்தேன், விக்னேஷ் சிவன் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்ட மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரிவ்யூவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. தேங்க்யூ. கேஆர்கே விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நயன்தாரா, சமந்தா, விஜய் சேதுபதி மூணு பேரும் லீட் ரோல் பண்ணி வந்திருக்க படம் தான் கதுவாக்குல ரெண்டு கதை. கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதிர்ஷ்ட கட்டம்னு சொல்லுவாங்க, ஒரு துரஷ்டம் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ரெண்டு காதல் வந்தோம்னா வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, ஏன்னா எதுவுமே அவர் வாழ்க்கையில் தங்காது. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு போனார் நம்ம மழை நின்று போயிடும், இவர் ஏதாவது விருப்பப்பட்டு கேட்டார்னா அது கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இது உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது ரொம்ப அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, உட்கார முடியாத அளவில் தான் இருந்தது. அது ஹேன்காக்னு ஒரு படம் ஒன்று வந்திருந்தது, வில் ஸ்மித்தோட. அந்த படத்தில் இருக்கிற ஒரு போர்ஷன், ஒரு ஒரு சின்ன ஒரு சீனை வந்து அப்படியே இந்த தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை இன்ஸ்பயர் பண்ணாரா எப்படி பண்ணாரான்னு தெரியல, அந்த சீனை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. பட் அது ஓட்டவே இல்லை. அவர் அவருடைய குடும்பம், அது குடும்பம்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை காமிக்கிறாங்க, அதுவும் சுத்தமாக ஓட்டவே இல்லை. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணியிருக்கார், கொஞ்சம் கிளீஷேவே இல்லாமல் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு. மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா அவர் ட்ரை பண்ணியிருக்கிற எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகும். படத்தில் சோல் சுத்தமாக இல்லை. ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தில் படத்தில் உள்ளார போக முடியலன்னா மறுபடியும் உள்ளார போகிறது கஷ்டம். பட் அங்கங்கேயாவது எங்கேயாவது முத்தாய் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. இட்ஸ் போரிங், ரொம்ப போரிங்காக இருக்குது. தேட்டரில் ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே தலையை சொரிஞ்சிட்டு தான் உட்காந்து அங்கங்கே ஒரு நிறைய பாடல், ஒரு சில சாங் நல்லா இருந்தது. ஒரு மோண்டேஜில் அந்த மோண்டேஜினுடைய நிறைய பகுதிகள் தான் வந்து ட்ரெய்லரில் வரும், அது பயங்கர என்ஜாயபிளாக இருந்தது. அதெல்லாம் ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்படி தான் படம் இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்தவங்க தான் உள்ளார நிறைய பேர். ஆனால் அப்படி படம் இல்லவே இல்லை. வித்தியாசமாக சில சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு, பட் ரொம்ப மொக்கையாக வந்திருக்கு, கன்சீவ் பண்ணவே இல்லை. சோலே இல்லாதனால அது ரொம்ப என்ன பிளாஸ்டிக்காக இருக்கு. ரெண்டாவது அந்த ஹீரோவோட கேரக்டர், என்ன கேரக்டர்னே ஒன்றும் தெரியவே இல்லை, ஒரு தெளிவே இல்லாத ஒரு கேரக்டர். எல்லா கேரக்டருமே அப்படி தான் பண்ணியிருக்காரு. வேஸ்டான படம் தான். பீஸ்டாவது லாஜிக்கெலாம் ஒதுக்கி வச்சாலாவது பார்க்கலாம், இது அதையும் செய்ய முடியாது. கிளைமாக்ஸ் கிட்ட லேசாக காமெடி ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது, ஓகே கொஞ்ச நாளே அது படம் பார்க்க வந்ததில் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா, அப்படியெல்லாம் எப்படி நினச்சேன் அப்படின்னு இழுத்து வச்சு நாலு அறவட்ட மாதிரி கிளைமாக்ஸை முடிச்சு வச்சுருந்தாங்க. அது கேவலமான கிளைமாக்ஸ், என்ன கிளைமாக்ஸ்னு ஒன்றுமே புரியல. அது என்ன கேரக்டர்னு தரல, உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும், தொடக்கூட வேணாம் அப்படின்றாரு. அது மாதிரி நமக்கு நயன்தாராவையும் விஜய் சேதுபதி அந்த சம்மந்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த படத்தில் போய் உட்காரலாம். அதுவும் நயன்தாராவும் சம்மந்தாவும் இதில் ரொம்ப கேவலமாக இருந்தாங்க, ஏதோ சோத்துக்கு செத்த மாதிரி இருந்தாங்க, அது பார்க்குறதும் கஷ்டம். டோட்டல் வேஸ்ட் இந்த படம். ரொமான்ஸும் காமெடியும் இல்லாத ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ஃபிலிம். ஓகே, மறுபடியும் வேறு நல்ல படத்தோட ஒரு விமர்சனத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.